أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته جزاك الله خيرا to everyone and welcome to the 28th session on reading about the life of our beloved Prophet Muhammad صلى الله عليه وسلم. As always, a gentle reminder, whenever we hear our beloved Prophet's name, we always follow it with صلى الله عليه وسلم or peace be upon him out loud or in our hearts. Some additional instructions, if any of you have any questions during the session, we kindly request you to post them at the end of the session when the time is allocated. And for those of you listening on YouTube, please post the questions as a comment so that we can research and come back to you at a later time. Also, a few sessions back, one of our listeners had a question. The question is, Allah subhanahu wa ta'ala worthan da. ஆனால் குரான் வந்து வேர்சஸ்லாம் வரும்போது இட் இஸ் மென்ஷன்ட் அஸ் வி நாங்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆயிருக்கு. இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு த க்வெஸ்சன் வாஸ் ஆஸ்க். ஸோ லெட்ஸ் லுக் அட் த எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா, ஐ ஹவ் ஜஸ்ட் டிஸ்பிளேட் அ டேர்ம். இந்த டேர்முக்கு பேர் ராயல் வி, ஆர் நம்ம இதை இப்படியும் சொல்லலாம், ராயல் ப்ளூரல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ த ராயல் ப்ளூரல்னால் என்னதுன்னா, இது ஒரு லிட்ரேச்சரில் In every language, this is there, it seems. இது நான் ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரிய வந்துச்சு. எவ்ரி லாங்குவேஜில் இந்த ராயல் ப்ளூரல்னு ஒன்று இருக்குது. த யூஸ் ஆஃப் வி இன்ஸ்டெட் ஆஃப் ஐ பை அ சிங்கிள் பர்சன் ஆஸ் ட்ரெடிஷ்னலி யூஸ்ட் பை சாவரன். ஸோ ராயல் பீப்புள், இப்போது ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குயின் எடுத்துருக்கலாம், இந்த பிரிட்டிஷ் மோனார்க்கில் எடுத்துக்கலாம், அவங்களுமே மென்ஷன் பண்ணும்போது தே மென்ஷன் இட் ஆஸ் வி. இப்போது இங்கே டிரான்ஸ்லேட் ராயல் வி டு தமிழ்னு போட்டிருக்கல, இங்கே தமிழில் பார்த்தா அரச நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழ்லேயும் சொல்லுவாங்களாம். ஈவன் தமிழில் இந்த வார்த்தை இருக்குது. திஸ் இஸ் அ திஸ் இது ஒரு டேர்ம் கிவன் டு ராயல் அண்டு ஒரு ஹை ஸ்டேட்டஸில் இருக்கிறாள். அண்ட் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பீயிங் த ராயலஸ்ட் ஆஃப் த ராயல், தெர் இஸ் நத்திங் பியாண்ட் ஹிம். ஸோ ஹீ இஸ் த ஒன் ஹூ இஸ் மோஸ்ட் கேப்பபிள் ஆஃப் யூஸிங் திஸ் ஆக்சுவலி. அண்ட் ஹீ இஸ் த ஒன் ஹூ இஸ் ஒன்லி, அதாவது ஒருத்தனுக்கு தான் இந்த விஷயத்தை இஃப் யூ ஹவ் டு கிவ் திஸ் டேர்ம் டு ஒன் பர்சன் ஆர் ஒன் பீயிங், ஹூ இஸ் இட் அப்படின்னு கேட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தான். அதை தாண்டி வேறு யாருமே இதுக்கு தகுதி இல்லை. அதே மாதிரி வில் சி ஒன் மோர் திங், அரபிக்லேயும் போட்டால் தெரியும், டிரான்ஸ்லேட் ராயல் வி டு, ஐம் சேஞ்சிங் டு அரபிக். ஸோ நஹ்னு அனனா ஐ, நஹ்னுனா வி. ஸோ இதுதான் குரானல் டிரான்ஸ்லேஷன். ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் ஆல்வேஸ் சீயிங், நம்ம வி வின்னு குரான் வரல. இட் இஸ் ஜஸ்ட் அ எக்ஸ்ப்ளனேஷன் டு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இஸ் யூஸிங் த ராயல் ப்ளூரல் டு அட்ரஸ் ஹிம்செல்ஃப். இதுதான் இதோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். அண்ட் இன்ஷால்லா வில் மேக் அ டாக்குமெண்ட் ஆஃப் திஸ் அண்ட் வில் ஆல்சோ பப்ளிஷ் இட் ஸோ தட் யூனோ ஃபியூச்சரில் இதை ரெஃபர் பண்ணிக்கலாம். நவு லெட்ஸ் கெட் இன்டு தி ரீகேப். லாஸ்ட் செஷனில் வி கண்டினியூட் தி பேன் அண்ட் இட்ஸ் அனல்மெண்ட் சாப்டர். அதில் வி சா தட் அபு ஜஹல் அண்ட் இஸ் ஒய்ஃப் ஹவ் பீன் டெஸ்டின் டு ஹெல். அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான வேர்ஸ் குரானில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா வேர்ஸஸாக இறக்கியிருக்கான். அப்புறம் நம்ம பார்த்தோம் சில நான் பிலீவர்ஸ், இவங்கெல்லாம் லைக் தே ஹேட் ஃபேமிலிஸ் டைட் இன்சைட் ஹாஷிம் பட் தேவர் நாட் பிலீவர்ஸ் தெம் செல்ஃப், தே வாண்டட் டு யூனோ டிஃபை த காண்ட்ராக்ட். ஸோ அந்த காண்ட்ராக்ட் எப்படியாச்சும் நம்ம அனல் பண்ணி ஆகணும், இந்த பேன் இதுக்கு மேலே ப்ரொசீட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து, தென் தேர் வாஸ் சம் இன்சிடென்ட்ஸ் ஹேப்பன் வேர் தினோ அண்ட் ஃபைனலி தே டிசைட் தட் த பேன் வில் பி ரிமூவ்ட். அதுக்கு என்னாச்சுன்னா, அந்த கான்ட்ராக்ட் ஒரு அமேசிங் இன்சிடென்ட்டில் தே ஃபைனலி தே சா தட் த காண்ட்ராக்ட் ஹஸ் பீன் ஈட்டன் அப் பை வேர்ம்ஸ் எக்ஸப்ட் த வேர்ட் இன் தை நேம் ஓ காட். ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் ஃபைனலி குரேஷ்லாம் டிசைட் பண்ணி இந்த காண்ட்ராக்ட் நம்ம ரிமூவ் பண்ணிடணும், இந்த பேனை ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறாங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரிலீஃப் பீரியட் மாதிரி வருது. இந்த ரிலீஃப் பீரியடில் சம் எக்ஸாஜரேட்டட் ரிப்போர்ட்ஸ் கோயிங் டு அபிசினியா அண்ட் பீப்புள் ஆர் கமிங் பேக் ஃப்ரம் அபிசினியா. இது நம்ம பார்த்தோம். அடுத்த சாப்டர் நம்ம பார்த்தது என்னன்னா, பேரடைஸ் இன் இட்டர்னிட்டி. ஸோ இந்த ஒன் ஆஃப் த சஹாபா ஹூ கேம் வாஸ் உஸ்மான் இபின் மாசூன். திஸ் இஸ் நாட் த கலீஃபா உஸ்மான் இபின் அஃபான் இல்லை, திஸ் அனதர் உஸ்மான் இபின் மாசூன் ரலியல்லா தலானு. இவங்க வராங்க. ஹீ இஸ் அண்டர் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹிஸ் அங்கிள் வலீத் இபின் முகைரா. பட் ஃபைனலி அவரை ரிமூவ் பண்ணிடுறாரு, அந்த ப்ரொடெக்ஷன் ரிமூவ் பண்ணிட்டு நான் அல்லாவோட ப்ரொடெக்ஷன்லேயே இருந்துக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாரு. தென் தெர் ஆர் சம் ஒரு போயிட் வரார் அண்ட் சம் இன்சிடென்ட்ஸ் ஹேப்பனிங் ஓவர் தேர். அண்ட் இதில் என்னதுன்னா, தென் இந்த போயிட் இன்சிடென்ட் வச்சு ரசூல் சல்லா இஸ்லாம் என்ன பண்ணுறா, ஹீ இஸ் காமெண்டிங் ஆன் இட் த போயிட் ஸ்போக் True words in some aspects, other aspects but they were respond panala. So finally nam inda or point la mudichom. So now let's get into today's session inshallah. There had come about this time the revelation, a'udhu billahi minash shaitanir rajeem, bismillahir rahmanir rahim, everything perisheth but his face, and in an earlier revelation are the words, eternal is the face of thy lord in its majesty and bounty, where this eternal bounty is there its recipients must be and also their delights. There now came a more explicit revelation which contained the following passage.
The first verse refers to the judgment. A'udhu billahi minash shaitanir rajeem. Bismillahir rahmanir rahim. On the day when it cometh, no soul shall speak but by his leave. Wretched some and others blissful. As for the wretched, in the fire shall they be. To sigh and to wail is their portion. Abiding therein as long as heaven and earth endure, except as God will. Verily, thy Lord is ever the doer of what he will. And as for the blissful, in the garden shall they be, abiding therein, as long as heaven and earth endure, except as God will, a gift that shall not be taken away. So, in the last session, we saw Allah's eternal nature, and the verses came out. After that, more explicit revelations about the judgment. Our judgment day, கியாமத் நாளை பற்றி இன்னும் எக்ஸ்பிளிசிட்டான வேர்ஸ்லாம் வருது. அதில் அந்த லைக் தேர் ஆர் சம் இன்சிடென்சஸ் விச் ஆர் கோனா ஹேப்பன். அந்த இன்சிடென்சஸ் பற்றி ஸ்பெசிஃபிக்காக வந்து நிறைய வேர்ஸ் வருது. ஸோ அந்த இன்சிடென்ட் இந்த வேர்ஸை நம்ம பார்ப்போம். ஒன் மோர் திங், குரானா வேர்ஸஸ் வந்து நம்ம வந்து தஃப்சீர். தஃப்சீர் இஸ் அ டீடைல்டு எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேவா? அதை கொடுக்குற அளவுக்கு நம்மளுக்கு நாலேஜ் கிடையாது. ஐ வாண்ட் கோ இன் த டீடைல்ஸ். ஐ ஜஸ்ட் கிவ் அ ஸ்மால் ட்ரான்ஸ்லேஷன். அண்ட் இன்ஷால்லா சூன் வில் பி டூயிங் சம் தஃப்சீர்ஸ் அண்ட் வில் பி லேர்னிங் அண்ட் ஸ்டஃப்னா இன்ஷால்லா அதில் வந்து நம்ம வந்து வில் சீ த இன்டெப்த் மீனிங் ஆஃப் திஸ். ஸோ இந்த வேர்ஸ் வந்திருக்கிறது வந்து சூரா நம்பர் 11 அல் ஹூத். ஸோ அல்லாஹ் சுப்ஹானத்துல குரானை சொல்கிறான், ஆன் த டே, கியாமத் நாள் வரும்போது எந்த சோலும் வந்து பேசாது எக்ஸப்ட் பை அல்லாஸ் வில். ஸோ அல்லாஹ் வந்து எந்த சோலை நாடுறானோ, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் தேர் பி மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் அண்ட் கவுண்ட்லெஸ் நம்பர் ஆஃப் சோல்ஸ் ஓவர் தேர் சின்ஸ் த பிகினிங் ஆஃப் டைம் அன்டில் தி எண்ட் ஆஃப் டைம் அண்ட் இன்க்ளூடிங் த ஜின் கைண்ட். ஸோ பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் சோல்ஸ் வில் பி தேர். ஸோ எல்லாமே வந்து just imagine if every single soul is speaking, then there'll be a lot of confusion and everything, right? So Allah subhanahu wa ta'ala, Allah subhanahu wa ta'ala enna solran, na endha soul ku permission kudukran, and the soul will start speaking. So the judgment will happen one by one. Each soul will be accounted for its deeds, enna enna pannaangalo, everything will be accounted by Allah subhanahu wa ta'ala at that time. So avan solran, by his leave. So Allah's permission illama endha soul nalayum pesa mudiyadhu appdin solittu, wretched some, now the billahi Allah protect us, he is talking about the soul. Sala soul will be wretched, evil, like completely cursed, and others blissful. Blissful na, it is completely, you know, very romba sandosham adanja or soul. As for the wretched, and the souls vandu neruppla dhaan irukum. He is talking about hell, jahannam, fire, and avangaloda main velaye vandu to sigh and to wail. May Allah protect us always. To sigh and wail na valiyila கஷ்டத்தில் கதறது, கத்துறது கதறதுன்னு சொல்லுவோம், கத்துறாரு கதறாருன்னு சொல்லுவோம்ல. ஸோ கத்து கத்துன்னு கத்தி கதறி, ஏன்னா அந்த வலி நரகத்தில் ஒரு மில்லி செகண்ட் கூட வி கே நாட் பேர். நவுது பில்லா, நம்ம இந்த உலகத்தில் ஒரு சின்ன ஊசி குத்தினாலே அந்த வலி வலிக்குதுனா, திஸ் இஸ் கோயிங் டு பின் இட்டர்னல் ஃபயர் விச் இஸ் கோயிங் டு ஹர்ட் அஸ். ஸோ அந்த சோல்ஸ், இந்த ரெச்சர்ட் சோல்ஸோட மெயின் திங் இஸ் கோயிங் டு பி டு வெயில் அண்ட் டு சை அண்ட் அபைடிங் தேரின் அஸ் லாங் அஸ் ஹெவன் அண்ட் அர்த் என்டியூர் அஸ் எக்ஸப்ட் காட் வில். ஸோ அல்லாஹ் வந்து சொல்கிறான், தே ஆர் கோயிங் டு பி இந்த ஹெவன் அண்ட் அர்த் கடை, இந்த சொர்க்கம் அண்ட் உலகம் எவ்வளோ டைம் இருக்க போதோ, எவ்வளோ நாள் தாங்குமோ, அது வரைக்கும் உள்ளே தான் இருப்பாங்க. ஸோ ஹெவன் அண்ட் அர்த்னா அல்லாஹ் சுப்ஹானத்தாலாவோட அர்த் இஸ், வி டோன்ட் நோ இது என்ன மீனிங் தெரியல, வில் ஜஸ்ட் லீவ் இட் ஆஸ் இட் இஸ். நம்ம தஃப்சீல் இன்ஷால்லாம் பார்ப்போம். ஸோ அல்லாஹ் நாடுற வரைக்கும் அவங்க நரகத்துக்குள்ளே தான் இருப்பாங்க. அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், Thy Lord is ever the doer of what he wills. Allah enna naadrana avan adu pannuvan, adukku nammalku adu question, we cannot change it, we cannot question it, that is not our right. What he wills, he will do it. What he does not will, he won't do it. That's his choice tha. And as for the blissful, then he is giving good tidings also. Allah subhanahu or warning first kudukran, then he is giving good tidings also. Adhe mari nalla nalla souls irupaangala, nalla adu panni inge vandu completely they sacrifice their entire life. Sacrifice is not like a complete sacrifice, like you vaalkaiye na arpanichitan illa, living a good life, a good அல்லாஹ் சொன்ன வழியில் வந்து கரெக்டான விஷயம், நல்ல விஷயங்களை பண்ணி, பீயிங் குட் டு ஹியூமன் பீயிங்ஸ், பீங் கைண்ட் டு யர் பேரண்ட்ஸ், பீங் கைண்ட் டு யர் ஃபேமிலி, பீங் கைண்ட் டு ஹியூமன் பீயிங்ஸ், பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், எவ்ரி திங். ஸோ தோஸ் பீப்புள் தே வில் பி இன் த கார்டன் அண்ட் தே வில் பி அபைடிங் அன்டில் த ஹெவன் அண்ட் அர்த் அண்ட் சேம் வேர்ட்ஸ். அப்படி எப்படின்னா நரகம் எந்த அளவுக்கு தாங்க போதும் அதே லெவலுக்கு தான் சொர்க்கம் இருக்க போகுது. இட்ஸ் கோயிங் டு பி இட்டர்னல் எக்ஸப்ட் அஸ் காட் வில். ஸோ அல்லாஹ் சொன்னதில் சொன்னால் எக்ஸப்ட் அல்லாஹ் நாடனா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அல்லாஹ் வந்து நரகத்துலேருந்து ஆள் நாட்டினாலும் எடுத்து வெளியே விடலாம், அதே மாதிரி சொர்க்கத்துலேருந்து நாடனா அல்லாஹ் சுப்ஹானத்தில் எடுத்து வெளியே விடுவான். பட் ஹீ இஸ் டெல்லிங் ஒன் மோர் அடிஷ்னல் பாயிண்ட் இன் த ஹெவன் பார்ட். ஹீ சேயிங் தட் அ கிஃப்ட் தட் ஷால் நாட் பி டேக்கன் அவே. அண்டர்ஸ்டாண்ட் தட் அல்லாஹ் சுப்ஹானத்தில் நாடினா நரகத்தில் இருந்தும் வெளியே எடுப்பான் ஆள், சொர்க்கத்துலேருந்தும் வெளியே எடுப்பான். ஓகேவா? டோன்ட் கெட் கன்ஃபியூஸ் தட் யூனோ. ஓகே, திஸ் இஸ் வேர் த லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் ஹேப்பன். இது வந்து கொஞ்சம் ஸ்மால் டைவர்ஷன் தான்.
people think that, you know, just because they are good, they do good deeds and everything, that they are destined for heaven. Adavadhu heaven is their right, avangaloda right appadi nanichitirukanga. No, we should always understand our clarity. Allah subhanahu wa taala's mercy nala mattum dhaan nammala swargathukulla poga mudiyum. What you do is your piety, what to keep you on the straight path. Nama tholurudhu, anju vela tholurudhu, odurudhu, nalladhu seiyuradhu, mathavangalukku solli kudukkuradhu, being a good human being is good for you. It is not anything which is going to increase or decrease in Allah's command or anything. Namma nalladhu panna namma vandu nalla nalla or paathla poiterpom. Allah subhanahu wa taala's mercy adeyiradhukku will be more capable. ஒரு கெட்டவன் போய் ஒரு மர்சி கேட்குறதுக்கும் நல்லவன் போய் மர்சியை கேட்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஒன்லி த்ரூ அல்லாஸ் மர்சி வில் வி பி ஏபிள் டு கோ இன்ட் ஹெவன் ஆல்வேஸ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அண்டர்ஸ்டாண்ட் திஸ், உன்னை சொர்க்கத்துலேருந்து நான் வெளியே எடுக்க முடியும், தட் இஸ் மை கேப்பபிலிட்டி. அண்ட் ஹீ இஸ் கிவிங் ஒன் மோர் குட் டைடிங், பட் நான் ஒரு கிஃப்ட்டை உனக்கு கொடுத்துருன்னா அந்த கிஃப்ட்டை நான் திருப்பி வாங்க மாட்டேன். ஐ வில் நாட் டேக் இட் அவே. திஸ் இஸ் த ப்ராமிஸ் தட் ஐ எம் கிவிங் யூ அவுட் ஆஃப் மை மர்சி. I will not take it away from you. Don't think that it is your right. So, என்னால் எடுக்க முடியாதுன்னு நினைக்காது. என்னால் முடியும், ஒரு செகண்டில் நான் எடுத்துட முடியும் ஒன்று. பட் ஐ எம் கிவிங் யூ மை வேர்ட் தட் யூனோ திஸ் இஸ் அ கிஃப்ட். நான் உனக்கு ஒரு கிஃப்ட், உன்னை ஃபுல்லாக பர்ஃபெக்டாக ஜட்ஜ் பண்ணிட்டேன், ஜட்ஜ் பண்ணி யூஆர் டெஸ்டின் டு ஹெவன் அப்படின்னு நான் டிசைட் பண்ணி உன்னை கொடுத்துட்டேன்னா, நவ் ஐ வில் நாட் டேக் தட் கிஃப்ட் அவே. ஸோ அதை பற்றி நீ பயப்படாத, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். பட் அல்லாஹ்வாலம், வி ஹாவ் டு லுக் இன் டு த தஃப்சீர் ஃபார் எக்ஸாக்ட் மீனிங்ஸ் ஆஃப் திஸ். திஸ் இஸ் ஜஸ்ட் அன் இன்டர்பிரேட்டேஷன் வாட் ஐ அண்டர்ஸ்டுட். வி ஷுட் நாட் இன்டர்பிரேட் அவர் குரான் பை ஆன் அவர் ஓன். திஸ் இஸ் ஜஸ்ட் அ பர்ஸ்பெக்டிவ் விச் ஐ அண்டர்ஸ்டுட் திஸ் புக் ஃப்ரம். The closing words show that it is not the divine will that the gift of paradise to man after the judgment shall be taken away from him as was his first paradise. Other questions relating to this passage were answered by the Prophet himself, who continually spoke to his followers about the resurrection, the judgment, hell and paradise. On one occasion he said, God bringeth whom he will into his mercy, shall enter into paradise the people of paradise and into hell the people of hell. Then will he say to the angels, look for him in whose heart you can find faith of the weight of a grain of mustard seed and take him out of hell. Then they will take out a multitude of mankind and will say, our Lord, we have left therein not one of those whereof thou didst command us. And he will say, return and take out him in whose heart you find an atom's weight of good. Then they will take out a multitude of mankind and will say, our Lord, no goodness have we left therein. Then will the angels intercede, and the prophets and the believers. Then will God say, the angels have interceded, and the prophets have interceded, and the believers have interceded. There remaineth only the intercession of the most merciful of the merciful. And he will take out from the fire those who did no good, and will cast them into a river at the entrance to paradise, which is called the river of life. Subhanallah, may Allah make us of those who enter the paradise initially, the first people who enter the paradise. Ameen, ameen, ya Rabbal Alameen. So in the verses kamikira mari, the writer is mentioning here, it is not the will of, it is not the divine will. So Allah-oda will kadaiyadhu to remove a person from paradise after the judgment. So Allah subhanahu wa ta'ala adhaiyum solran. ஒரு ஒருத்தவங்களை ஜட்மெண்ட் பண்ணி பர்ஃபெக்டாக ஜட்ஜ் பண்ணி சொர்க்கத்தில் போட்டதுக்கப்புறம், இட் இஸ் நாட் ஹிஸ் வில், அதாவது இஸ் நாட் இஸ் இன்டென்ஷன், ஹீஸ் அவன் அந்தளவுக்கு ஒரு கருணையான தட் யூனோ ஒரு கிஃப்ட்டை கொடுத்து அந்த கிஃப்ட்டை திருப்பி வாங்குற அளவுக்கு இல்லை. அது ஸோ அதை நம்ம வந்து கிளியராக புரிஞ்சுக்கணும். தென் மற்ற கொஸ்டின்ஸ், ஸோ வந்து ஜட்மெண்ட் டே பற்றி மற்ற கொஸ்டின்ஸ் வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நிறைய இடத்துல அவங்க பதிலும் சொல்லியிருக்காங்க. ஸோ ரெசரக்ஷன், மறுமை நாளில் நம்ம திருப்பி எடுப்படுறதை பற்றி, அண்ட் ஜட்மெண்ட் டே, ஹெல், ஹெவன், இதை பற்றிலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதை சொல்கிறாங்க. அல்லாஹ் வந்து யாரை வந்து அவனோட மர்சி கீழே கொண்டு வர நினைக்கிறானோ, ஹீ வில் பிரிங் தம் இன் டு ஹிஸ் மர்சி, அண்ட் சொர்க்கத்தோட மக்களை வந்து சொர்க்கத்தில் இறக்கிடுவான், நரகத்துற மக்களை வந்து நரகத்தில் போட்டுருவான். திஸ் ஜட்மெண்ட் வில் ஹேப்பன், அண்ட் ஒன்ஸ் திஸ் ஜட்மெண்ட் ஹேப்பன்ஸ், தே வில் பி அலோகேட்டட் டு தேர் பிளேசஸ். மே அல்லாஹ் மேக் அஸ் ஆஃப் த பீப்புள் ஆஃப் பேரடைஸ் ஆல்வேஸ், ஐ மீன் ஆஃப் த ஹையஸ்ட் பேரடைஸ். அப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து ஏஞ்சல்ஸ்கிட்ட போயிட்டு சொல்லுவான், உள்ளே நீங்கள் நரகத்துக்கு போய் இந்த மக்கள்கிட்ட தேடுங்க, அவங்க உள்ள அவங்க இதயத்தில் ஒரு கடுகளவு ஃபெய்த் இருந்துச்சுன்னா, அல்லாஹ் மேலே ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா, அவங்கள வந்து நரகத்தோட்டு வெளியேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பான். அப்புறம் த ஏஞ்சல்ஸ் கோ இன்சைட், அப்புறம் வெளியே வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து சொல்லுவாங்க, யாரெல்லாம் நீ கமாண்ட் பண்ண மாதிரி நாங்கள் யாரையுமே உள்ள விடலை, யாருக்கு ஒரு கடுகளவு கூட ஃபெய்த் இருந்துச்சுன்னா அவங்கள நாங்கள் வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
மறுபடியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏஜென்ட்ஸ் போய் சொல்லுவான், திருப்பி உள்ளே போங்க. உள்ளே போய் ஒரு ஆட்டம், இப்போது கடுகு அளவுனா அந்த மஸ்டர்ட் சீடுன்னு சொல்லுவாங்க, அந்த சீட், ஜஸ்ட் இமேஜின் அ சீட், அ சீட் இஸ் ஒரு கையில் பிடிச்சா கூட அந்த வெயிட் ஃபீல் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஸ்மால் ஆப்ஜெக்ட், அந்த அளவுக்கு ஃபெய்த் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு, நெக்ஸ்ட்டு செகண்ட் டைம் ஹீ சென்டிங், இப்போ திருப்பி உள்ளே போயிட்டு நீங்கள் ஒரு ஆட்டம் வெயிட், ஸோ ஆட்டம்னா ஒரு ஒரு மஸ்டர்ட் சீட் வில் ஹாவ் ஐ திங்க் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ், ஸோ ஹீஸ் கோயிங் டு அட்டாமிக் லெவல், அந்த அளவுக்கு ஒரு ஆட்டமோட வெயிட் அளவுக்கு ஒரு நல்லது, இஃப் அந்த ஆளோட மனசில் ஒரு குட் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஆட்களையும் நீங்கள் பார்த்து வெளியே எடுத்துருங்க, சொர்க்கத்தை நரகத்தோட்டு வெளியே எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னோடனே மறுபடியும் ஏஞ்சல் உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டு சொல்லுவாங்களாம், யாரில் ஒரு ஆட்டம் அளவு கூட நாங்கள் குட்னஸை உள்ளே விடலை. அதுக்கப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவானா, ஏஞ்சல்ஸ் எல்லோரும் இன்டர்சீட் பண்ணிட்டீங்க, இன்டர்சீட்னா நீங்கள் வந்து உங்களோட இன்டர்செஷன்னா என்னதுன்னா லைக் ஆஸ்கிங் ஆன் பிஹாஃப் ஆஃப் யாரில்லா, இவங்களை மன்னிச்சிறேன், ப்ளீஸ் ஃபர்கிவ் தம் அப்படிங்கிற மாதிரி இன்டர்செஷன் நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு டீச்சர்கிட்ட போய் சொல்லலாம், அந்த மாதிரி இருக்கும்ல, யாரா ஸ்டூடெண்ட் ப்ளீஸ் இவங்களை வந்து விட்டுருங்க பிகாஸ் இஸ் அ குட் ஸ்டூடெண்ட், நான் அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணுறேன், ஹீஸ் அ குட் பர்சன், நம்ம லிங்க்டின்ல கூட வரும், யூ ரெக்கமெண்ட் திஸ் பர்சன், ஸோ ரெக்கமெண்டேஷன் மாதிரி வச்சுங்களேன். ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், ஏஞ்சல்ஸ் இன்டர்சீட் பண்ணிட்டாங்க, ப்ராஃபிட்ஸ் எல்லோரும் இன்டர்சீட் பண்ணிட்டாங்க, பிலீவர்ஸ் எல்லோரும் இன்டர்சீட் பண்ணிட்டாங்க, நவ் தேர் ஒன்லி ரிமைன்ஸ் த இன்டர்செஷன் ஆஃப் த மோஸ்ட் மர்சிஃபுல் ஆஃப் த மர்சிஃபுல். ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இனிமேல் என்னோட இன்டர்செஷன் இருக்குது பேலன்ஸ், இது அல்லாஹ் வலம், இது வந்து ஐ பிலீவ் திஸ் வாட் இஸ் மீனிங் ஆஃப் இயர். ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறேன், நவ் த மோஸ்ட் மர்சிஃபுல் ஆஃப் த மர்சிஃபுல், தட் இஸ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, என்னோட இன்டர்செஷன் இப்போ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் என்ன பண்ணோம், நரகத்தில் இருக்கிற மீதி மக்கள் எல்லாரையும் கடைசி, ஸோ தீஸ் பீப்புள் ஹூ ஆர் த ரிமைனிங் பீப்புள் ஃப்ரம் த ஹெல் ஆர் த பீப்புள், அவங்க ஒரு ஆட்டம் அளவுக்கு கூட அவங்க உடம்பு மனசுக்குள்ளே ஒரு குட்னஸ் இல்லை, தட் ஈவில் டு த கோர், லைக் ஈவில் அண்ட் ஆரகண்ட் அண்ட் அந்த மாதிரி ஒரு மக்களை கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணுறோம், அவங்களையும் வெளியே எடுத்துகிட்டு வந்து சொர்க்கத்தோட வாசலில் த ரிவர் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவர் இருக்குமா, அந்த ரிவரில் தூக்கி அவன் போட்டுருவான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஸோ வி ஹாவ் டு லுக் அட் தி ஆங்கர் ஆஃப் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அண்ட் த மர்சி ஆஃப் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹியர், இட் இஸ் அ ஈவன் ஸ்பிரிட், நம்ம வந்து மர்சியை மட்டுமே நம்பி போயிடக்கூடாது, ஆங்கரை மட்டுமே நம்பி போயிடக்கூடாது. இப்போ ஒரு தப்பு பண்ணியிருந்தா நான் உடனே மன்னிப்பு கேட்டணும், த இமீடியட் பர்சன் ஹூ ஆஸ்க் ஃபார் ஃபர்கிவ்னஸ் வில் பி ஃபர்கிவன், அவன் தப்பு பண்ண உடனே இஃப் இஸ் லைக் ரிப்பென்டிங் உடனே அண்ட் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மன்னிப்பு கேட்குறான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிச்சிருவான், நம்ம அந்த நம்பிக்கையிலையும் இருக்கணும், அதே மாதிரி தப்பு பண்ணவும் கூடாது, ஏன்னா ஒரு இன்ச் ஒரு செகண்ட் கூட நம்மளால் நரகத்தில் பொழைக்க முடியாது, வில் பி பர்ன்ட் லைக் இஸ் அன்பிலீவபிள், திஸ் இஸ் நாட் சம்திங் வி கேன் டிஸ்கஸ் ஹியர் இன்ஷால்லா சம் அதர் டைம். And of those in paradise, the Prophet said, God will say to the people of paradise, Are you well pleased? And they will say, How should we not be well pleased, O Lord, in as much thou hast given us that which thou hast not given to any of thy creature else? Then he will say, Shall I give you better than that? And they will say, What thing, O Lord, is better? And he will say, I will let down upon you my Ridwan. The ultimate beatitude of Ridwan, sometimes translated good pleasure, is interpreted to mean God's final and absolute acceptance of a soul and His taking of that soul to Himself and His eternal good pleasure therein. This supreme paradise must not be taken as excluding what is known to be as paradise in the usual sense, since the Quran promises that for each blessed soul there will be two paradises. And in speaking of His own state in the hereafter, the Prophet likewise spoke of it as a twofold blessing, the meeting with my Lord and the paradise. ஸோ இந்த ஜட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேரடைஸ்க்கு போவோம், பேரடைஸ்க்கு போயிட்டு அங்கே இருக்கிற பீப்புளை ஹீ வில் அட்ரஸ், ஹீல் பி லைக் எல்லோரும் வந்து லைக் ஆர் யூ ப்ளீஸ், இது நல்ல சந்தோஷமாக எல்லோரும் மனசுக்கு திருப்தியாக இருக்கீங்களா, ஆர் யூ ஃபுல்லி கண்டென்ட் அண்ட் ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பானா. அப்போது மக்கள் எல்லாம் ரிப்ளை பண்ணுவோம், நம்ம எல்லாருமே ரிப்ளை பண்ணுவோம், யாரெல்லாம் ஹவு கேன் வி நாட் பி ப்ளீஸ்ட், அதாவது நீ எந்த க்ரீச்சருக்குமே கொடுக்காத ஒரு விஷயத்தை வந்து எங்களுக்கு நீ கொடுத்துருக்குறியே, எப்படி நாங்கள் சந்தோஷமாக இல்லாமல் இருக்க முடியும், ஹவு இஸ் இட் பாசிபிள், வி ஆர் இன் த அல்டிமேட் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுமா. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான், இதை விட ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு நான் தரட்டுமா, லைக் கேன் ஐ கிவ் யூ சம்திங் ஈவன் பெட்டர் தென் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கும்போது, அப்போ நம்மெல்லாம் கேட்போம், இதை விட ஒரு நல்ல விஷயம் என்ன இருக்க முடியும், அல்லாஹ் அதாவது சொர்க்கம், சொர்க்கம் தான் அல்டிமேட் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் நினச்சிட்ருக்குறோம், அண்ட் இதை விட ஒரு சந்தோஷமான விஷயம் எதுவும் இருக்கா, வாட் இஸ் தட் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம கேட்போமா. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், ஐ வில் லெட் டவுன் மை ரித்வான். முதல்ல இந்த ரித்வானோட மீனிங் நம்ம என்னென்னு பார்ப்போம். ரித்வான் இஸ் லூஸ்லி டிரான்ஸ்லேட்டட், சம்டைம்ஸ் டிரான்ஸ்லேட்டட் அஸ் குட் ப்ளஷர்,
ஆர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆர் யூனோ கிரேஸ் இது வந்து நம்ம கூகுளில் ட்ரான்ஸ்லேட் பண்ணாது இந்த ஸ்க்ரீனில் நான் போட்டிருக்கோம். இந்த ரித்வான் வந்து வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் யூனோ இட் இஸ் அல்லாஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன். வீ கேன் ஜஸ்ட் கன்சிடர் திஸ் ஒரு பெர்ஸ்பெக்டிவ். ஜஸ்ட் இமேஜின் எனி ஒன் இன் யுவர் லைஃப், அதாவது யாரோ ஒரு ஆள் வந்து நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் தட் யூனோ யூ ஆர் ட்ரைங் டு கெயின் தேர் அக்செப்டன்ஸ் அண்ட் தேர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். யூஸ்வலி இட் வில் பி அவர் பேரண்ட்ஸ் ஆர் அவர் கார்டியன் ஆர் அவர் சிப்ளிங் ஹூ எவர் இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் அந்த மாதிரி தான் யூஸ்வலாக இருக்கும். சம்படி வி லுக் அப் டு, நம்ம யாராவது ஒருத்தவங்களை வந்து லுக் அப் பண்ணிட்டு இருப்போம். இவங்களை வந்து மேபி இட் குட் பி அவர் பாஸ் ஆர் எனி திங், ஓகேவா? அவங்களோட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம தேட் ட்ரை பண்ணிட்டு இருப்போம். அதாவது ஜஸ்ட் இமேஜின் அவர் த பர்சன் ஹூ வி ஆர் லுக்கிங் அப் டு, நம்ம வந்து ஹையஸ்ட் ரெஸ்பெக்டில் ஒருத்தவங்களை பார்த்துட்டு இருப்போம். அந்த பர்சன் நம்மள்ட்ட வந்து சொல்கிறான் யூனோ டுடே ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் யூ, யூனோ இன்னைக்கு ஐ எம் ப்ரவுட் டு ஹாவ் யூ ஆஸ் மை சன் ஆர் மை பியூப்பிள் மை ஸ்டூடெண்ட் மை டீ வாட் எவர். அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அந்த பர்சன் வந்து எப்படி ஒரு அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்கிறாங்க. ஆர் தட் பர்சன் இஸ் கம்மிங் அண்ட் கிவிங் யூ சம் கிஃப்ட், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ஐஃபோன் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறதும் கெய்னிங் தேர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஐ நோ வி ஆர் மெட்டீரியலிஸ்டிக், நம்ம அந்த ஐஃபோன் ரொம்ப அப்பீலிங்காக இருக்கும், பட் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த பெர்ஸ்பெக்டிவ் யூ ஆர் ட்ரைங் டு கிவ். ஒரு மெட்டீரியலிஸ்டிக் திங் இருக்குது, தென் தேர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அல்டிமேட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தட் பர்சன் கம்ஸ் அண்ட் டெல்ஸ் யூனோ டுடே ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் யூ. திஸ் ஐ எம் கெஸ்ஸிங் திஸ் இஸ் சம்திங் விச் மீன்ஸ் ரித்வான் ஓவர் ஹியர். ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹுவத்தாலா சொல்கிறான் உங்கள் சொர்க்கத்தில் சொர்க்கம் அண்ட் திங்க் ஆஃப் சொர்க்கம் அஸ் த மெட்டீரியலிஸ்டிக் ஹாப்பினஸ், அதாவது ஹாப்பினஸ் வி ஹவ் பீன் சர்ச்சிங் ஃபார் இந்த உலகத்தில். மெட்டீரியலிஸ்டிக்கை நம்ம கம்ப்ளீட்டாக சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹுவத்தாலா காம்பன்சேட் பண்ணுறான். இந்த நீ சாக்ரிஃபைஸ் பண்ணி நான் சொன்னபடி நீ வாழ்ந்தலை, நவ் என்ஜாய் என்ஜாய் அன்லிமிட்டெட் அண்ட் ஃபார் எவர் அண்ட் எவர் தெர் இஸ் நாட் கோயிங் டு பி சேட்னஸ்ங்கிற ஒரு கான்செப்டே அங்கே இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு உலகத்தை நம்மளுக்கு தரப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹுவத்தாலா தந்துட்டு தென் ஹீ சேயிங் நவ் அதை விட ஒரு பெட்டரான ஒரு விஷயம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீ சேயிங் ஐ வில் லெட் டவுன் மை ரித்வான் மை அல்டிமேட் சாட்டிஸ்ஃபை. அல்லாஹ் சுப்ஹானஹுவத்தாலா சொல்கிறான் நவ் ஹீ வில் பி லைக் யூனோ டுடே ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் யூ கைஸ். ஜஸ்ட் டேக் இட் இன் ஃபார் அ மோமெண்ட். அல்லாஹ் சுப்ஹானஹுவத்தாலா கம்மிங் அண்ட் அட்ரஸிங் அஸ், ஹீ சேயிங் யூனோ நான் சொன்ன எல்லாத்தையும் நீ பண்ணிட்டேன், நல்லபடியாக பண்ணிட்டேன், யூ ஹவ் டன் இட், யூ ஹவ் அச்சீவ்ட் யுவர் கோல், தேர் இஸ் நோ மோர் வரி, நத்திங் டு வரி, இதுக்கு மேலே டோன்ட் ரன், டோன்ட் பி யூனோ சாக்ரிஃபைசிங், அந்த கான்செப்டெலாம் முடிஞ்சிருச்சு, த ரேஸ் இஸ் ஓவர், தி அல்டிமேட் கோல் ஹஸ் பீன் அச்சீவ்ட் அண்ட் ஐ ஆம் சாட்டிஸ்ஃபைட் வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹுவத்தாலா சொல்கிறான்னா, இதை விட ஒரு ஹியூமனுக்கு வாட் எல்ஸ் கேன் வி லுக் அப் டு, வாட் எல்ஸ் இஸ் தேர் ஃபார் அஸ் டு இவன் லுக் இன் டு. சுப்ஹானல்லாஹ், மே அல்லாஹ் மேக் அஸ் ஆஃப் தோஸ் பீப்புள் ஹூ ஆர் அச்சீவிங் த ஹையஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபல்லா சுப்ஹானஹுவத்தாலா. எப்பவுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையை பற்றி பேசும்போது அவங்க ரெண்டு பிளெஸிங்காக தான் பேசுவாங்க. இட் இஸ் அ டூ ஃபோல்ட் பிளெஸிங். ஒன் பிளெஸிங் இஸ் த மீட்டிங் வித் மை லார்ட் அண்ட் தென் பாரடைஸ் அண்ட் பாரடைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே ஹி இஸ் நாட் மென்ஷனிங் ஆல்வேஸ் பாரடைஸ். நம்ம எப்பவுமே சொர்க்கம் சொர்க்கம் தான் பேசிட்டு இருக்கோம்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பீயிங் த பெஸ்ட் ஆஃப் ஹியூமன் பெஸ்ட் ஆஃப் மேன் கைண்ட் பெஸ்ட் ஆஃப் த கிரியேஷன்ஸ் ஹீ இஸ் ஆல்வேஸ் மென்ஷனிங் அஸ். மறுமையை பற்றி பேசும்போது ஹி ஆல்வேஸ் டாக்ஸ் அபவுட் அல்லாஹ் சுப்ஹானஹுவத்தாலாவை மீட் பண்ணுறது அண்ட் பாரடைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்வேஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் பாரடைஸ் இன் அட்டன்ட். இன்ஷால்லா வில் கோ டு த நெக்ஸ்ட் சாப்டர், சாப்டர் 31, தி இயர் ஆஃப் சேட்னஸ். இன் த இயர் ஏடி 619, நாட் லாங் ஆஃப்டர் த அனல்மெண்ட் ஆஃப் த பேன், த ப்ராஃபிட் சஃபர்ட் அ கிரேட் லாஸ் இன் த டெத் ஆஃப் ஹிஸ் ஒய்ஃப் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஷீ வாஸ் அபவுட் 65 இயர்ஸ் ஓல்டு அண்ட் ஹீ வாஸ் நியரிங் 50. They had lived together in profound harmony for 25 years, and she had been not only his wife, but also his intimate friend, his wise counselor, and the mother to his whole household, including Ali and Zayd. His four daughters were overcome with grief, but he was able to comfort them by telling that that Gabriel had once come to him and told him to give Khadija greetings of peace from her Lord and to tell her that he had prepared for her an abode in paradise. ஸோ நம்ம அந்த பேன்லாம் பார்த்த மாதிரி இட் வாஸ் ஃப்ரம் 616 AD டு 619 AD எக்ஸாக்ட்லி. அது எக்ஸாக்ட்லி எங்கே தெரியாது, இன் பிட்வீன் தேட் தான். ஸோ எண்ட் ஆஃப் த பேன் வந்ததுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு ஒரு பெரிய லாஸ் வருது. திஸ் இயர் இட் இஸ் மென்ஷன்ட் அஸ் த இயர் ஆஃப் சேட்னஸ். இது அரபிக்கில் வந்து ஆம் அல் ஹுசுன் நம்ம சொல்லுவோம். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த வருஷத்துக்கு வந்து ஆம் அல் ஃபீல், த இயர் ஆஃப் தி எலிஃபெண்ட். அதே மாதிரி இந்த வருஷத்தை வந்து வி மென்ஷன் இட் ஆஸ் ஆம் அல் ஹுசுன், த இயர் ஆஃப் சேட்னஸ். பிகாஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சேடஸ்ட் இயர்ஸ், அவங்க ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு வருஷம் இது. அதை பற்றி நம்ம படிப்போம் இன்ஷாலாம். ஸோ இந்த வருஷத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒய்ஃப் ஹதீஜா நாயகியை வந்து இறந்து போயிடறாங்க.
ஸோ ஹஜ்ஜா நான் இறந்து போகும்போது ஷி வாஸ் 65 இயர்ஸ் ஓல்ட் அண்ட் ரசூல் சல்லாஹிஸ்லாமுக்கு அப்ராக்சிமேட்லி ஹி வாஸ் நியரிங் 50 இயர்ஸ் ஓல்ட் 25 வருஷம் ஸோ ரசூல் சல்லாம் 25 இயர்ஸ் இருக்கும்போது மேரேஜ் கல்யாணம் பண்ணாங்க ஸோ ஹீஸ் ஆல்மோஸ்ட் 50 இயர்ஸ் ஓல்ட் ஸோ அபவுட் 25 இயர்ஸ் ஓல்டு இயர்ஸுக்கு அவங்க தேவர் லிவிங் இன் வெரி வெரி க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் ரசூல் சல்லாஹிஸ்லாம் ஹஜ்ஜா நாயை ரொம்ப நேசித்தாங்க ரொம்ப ரொம்ப நேசித்தாங்க அண்ட் அவங்க ஒய்ஃப் மட்டும் இல்லை ஷி வாஸ் லைக் அ இன்டிமேட் ஃப்ரெண்ட் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் கவுன்சிலர் ஏதாச்சும் ரசூல் சல்லாஹிஸ்லாம் டவுட்னா அவங்க ஹஜ்ஜா நாயிட்டு போய் கேட்பாங்க ஹீ கன்சல்ட்ஸ் ஹர் அண்ட் ஷீ வாஸ் த மதர் ஃபார் ஹிஸ் ஆல் சில்ட்ரன் இன்க்ளூடிங் ஹிஸ் அவங்க வளர்ப்பு சில்ட்ரன் ஹூ ஆர் அலி அலித்தலானும் அண்ட் ஜெயித் இப்னு ஹாரித் அலித்தலானும் இவங்களுக்கும் ஹஜ்ஜா நாயி வாஸ் த மதர் ஸோ அவங்க இறந்து போனதுக்கப்புறம் அவங்க ஹோல் டாட்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப சோகம் ரொம்ப ரொம்ப சோகம் அண்ட் அஃப்கோர்ஸ் ரசூல் சல்லாஹிஸ்லாம் வுட் ஹவ் பீன் இன் மோஸ்ட் சேட்னஸ் ஆல்சோ பட் ஹீ இஸ் கம்ஃபர்டிங் ஹஸ் டாட்டர்ஸ் அட் தட் டைம் அவன் சொல்கிறான் ஜிப்ரால் அலைஸ்லாம் வந்து ஒரு டைமில் இஃப் யூ கைஸ் ரிமெம்பர் லாங் பை ஹிரா கோயில் இருக்கும்போது ஜிப்ரால் அலைஸ்லாம் கேம் அண்ட் சென்ட் ஹிஸ் கிரீட்டிங்ஸ் அண்ட் அல்லாஸ் கிரீட்டிங்ஸ் ஆன் ஹஜ்ஜா நாயி ஸோ அதை அந்த இன்சிடெண்ட்டை ரிப்பீட்டு பண்ணிவிட்டு அப்புறமும் சொல்கிறாங்க ஹஜ்ஜா நாயிக்கு அல்லாஹ் சுப்ஹானத்தில் என்ன பண்ணுறான் சொர்க்கத்தில் ஒரு அழகான ஒரு வீடை வந்து இருப்பறை அபோட்னா இருப்பறை அழகான ஒரு இருப்பறையை வந்து அல்லாஹ் சுப்ஹானத்தில் படைச்சி வச்சுருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட் கிரேஸ் அல்லாஹ் சுப்ஹானத்தில் அவங்களுக்கு கொடுக்குறான் Another loss followed closely upon the death of Khadija radhiyallahu ta'ala anha. The loss less great and less penetrating in itself, but at the same time less consolable and more serious in its outward consequences. Abu Talib fell ill and it soon became clear that he was dying. On his deathbed, he was visited by a group of leaders of Quraysh. Utbah and Shayba and Abu Sufyan of Abd al-Shams, Umayyah of Jum'ah, Abu Jahl of Makhzum and others, and they said to him, Abu Talib, Thou knowest the esteem we have for thee, and now this that thou seest has come upon thee, and we fear for thee. Thou knowest what is between us and thy brother's son. So call him to thee, and take for him a gift from us, and take for us a gift from him, that he should let us be, and we will let him be. Let him leave us and our religion in peace. So Abu Talib sent to him, and when he came, he said to him, Son of my brother, these nobles of thy people have come together on account of thee, to give and to take. So be it, said the Prophet. Give me one word, a word by which you shall rule over all the Arabs, and the Persians shall be your subjects. Yea, by thy father, said Abu Jahl, for that we will give thee one word and 10 words more. You must say, said the Prophet, there is no God but God, and you must renounce what you have worshipped apart from him. They clapped their hands and said, Wouldst thou, O Muhammad sallallahu alayhi wa sallam, make the gods one god? Thy bidding is strange indeed. Then they said to each other, This man will give you nothing of what you ask. So go on your ways and keep to the religion of your fathers until God judge between you and him. So Khadija nayyoda irandu ponadukaprom, closely after that, one more major loss is coming to Rasul sallallahu alayhi wa sallam. It is his uncle Abu Talib. ஸோ இந்த லாஸ் வந்து ஹஜ்ஜா நாயி அளவுக்கு ரசூல் சல்லாஹிஸ்லாமுக்கு ஆப்வியஸ்லி இட் ஹஜ்ஜா நாயி 100% இம்பாக்ட்னா திஸ் வில் பி 95% இட் இஸ் அன் அங்கிள் வித்தவுட் டவுட் ஸோ இங்கே ரைட் அழகாக மென்ஷன் பண்ணுறேன் இட் இஸ் லெஸ் பெனட்ரேட்டிங் இன் இட் செல்ஃப் பட் அட் த சேம் டைம் லெஸ் கன்சோலபிள் ஸோ ஈக்குவலி வருத்தப்படுற ஒரு விஷயம் ஆனால் இந்த லாஸ்க்கு ஒன் மோர் திங் இருக்குது இட் ஹேஸ் அவுட்வர்ட் கான்சிக்வன்சஸ் ஏன்னா அபு தாலிப் வாஸ் கிராண்டிங் ஹிஸ் ப்ரொடெக்ஷன் டு ஹிஸ் நெஃப்யூ Rasul Sallallahu Alaihi Wasallam was under the protection of Rasul Abu Talib. It's not like that. But the Arab tribes, he was giving a protection. இப்போ அபு தாலிப் ஹீ பிகம்ஸ் இல் கொஞ்ச நாள் கழிச்சு உடம்பு சரியில்லாமல் போயிடுறாரு உடம்பு சரியில்லாம் போனதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிய வந்தார் இந்த மாதிரி இறந்து போகிற டைம் வந்துருச்சு லைக் நெருங்கிருச்சுன்னு சொல்லிட்டு ஸோ அவர் லைக் அந்த கடைசி மூமெண்ட்டில் என்ன ஆகுதுன்னா குரேஷி மக்கள் எல்லோரும் வராங்க ஸோ இந்த உத்பா ஷெய்பா அண்ட் அபு சுஃபியான் அப்து ஷம்ஸ் கிளான்லேருந்து இவங்கும் தென் உமையா ஆஃப் ஜுமா கிளான் ஜுமா கிளான்லேருந்து உமையா அப்புறம் மக்சூம் கிளான்லேருந்து அபு ஜஹல் அண்ட் மற்ற லீடர்ஸ் ஆஃப் குரேஷ்லாம் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் வந்துடுறாங்க வந்துட்டு அபு தாலிப்ட வந்து அவங்க டெத் பெட்டில் இருக்கும்போது பேசுகிறாங்க இந்த மாதிரி அபு தாலிப் உங்களுக்கு தெரியும் உங்கள் மேலே நாங்கள் எவ்வளோ ஹை ரெஸ்பெக்ட் வச்சுருக்கிறோம் எந்த அளவுக்கு உங்களை ரெஸ்பெக்ட் வச்சுருக்கோம் யூ ஆல் நோ யூ ஆல்ரெடி நோ அபவுட் அஸ் அண்ட் நீ இப்போ இந்த கண்டிஷனில் இருக்க பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகவும் இருக்குது அண்ட் வி ஆர் ஸ்கேட் ஃபார் யூ தட் சம்திங் வில் ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ வந்து எங்களுக்கு வந்து அதாவது ஆல்ரெடி உனக்கு தெரியும் இந்த எந்த மாதிரி பிரச்சனை உங்களோட பிரதரோட சன்னுக்கும் எங்களுக்கும் என்ன பிரச்சனை ஓடிட்டுருக்கு யூ நோ எவ்ரி திங் அண்ட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வி ஆர் ஆல்ரெடி தேர் ஸோ எங்களுக்கு வந்து இப்போ கடைசி ஒரு ஹெல்ப்பாக எனக்கு வந்து ஒரு ஹெல்ப் நீ பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொன்னோடனே லைக் என்ன ஹெல்ப் அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து உன்னோட பிரதரோட சன்னை வந்து நீ கூப்பிடு கூப்பிட்டு விட்டு
எங்கள்கிட்டேருந்து ஒரு கிஃப்ட் இருக்குது அவர் கொடுக்குறதுக்கு. கிவ் இம் தட் கிஃப்ட் அண்ட் நாங்கள் ஒரு கிஃப்ட்டுக்கு வரோம், அதே எங்களுக்கு கேளு. பேசிக்லி தேர் சேங் ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வருவோம், உன் பிரதரை கூட லெட்ஸ் ஸ்பீக் அ காம்ப்ரமைஸ் அண்ட் யூனோ வில் செட்டில் திஸ் ஒன்ஸ் அண்ட் ஒன். நீ போகிறதுக்கு முன்னாடி இது பண்ணி கொடுத்துட்டு போயிரு, பிகாஸ் யூனோ நீ போயிட்டா அதுக்கப்புறம் இட் வில் பிகம் டிஃபிகல்ட் அகேன் ஃபார் போத் ஆஃப் அஸ். ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் யூனோ இங்கேயே முடிச்சு இந்த விஷயத்த முடிச்சிருவோமே அப்படின்னு சொன்னோடனே, இந்த எந்த கிஃப்ட்னா வந்து நாங்கள் அவரை என்னமே தொல்லை பண்ண மாட்டோம், அதேமாதிரி அவரும் எங்களை தொல்லை பண்ணக்கூடாது. எங்கள் ரிலிஜன் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், உங்கள் ரிலிஜன் அவர் ரிலிஜன் அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் கூட்டு வந்துருவோம். வி வோன்ட் டிஸ்டர்ப் ஈச் அதர். இந்த கிஃப்ட்டை மட்டும் இந்த தயவு செஞ்சு அவரை கன்வின்ஸ் பண்ணி வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே, அபு தாலிப் வந்து அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டுட்றாங்க. கூப்பிட்டுட்டு தென் ஹீ இஸ் சேயிங், சன் ஆஃப் மை பிரதர், இந்த நோபல் மக்கள் எல்லோரும் வந்திருக்காங்க, குரேஷ் மக்களோட லீடர்ஸ் எல்லாருமே வந்து இந்த கிஃப்ட் வந்து ஒன்று கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈ சேயிங் இந்த மாதிரி வந்து காம்ப்ரமைஸ் கேட்குறாங்க. ப்ளீஸ், அதாவது அவங்க இனிமேல் வந்து ஒன்றையும் தொலை பண்ண மாட்டோம், உங்களையும் தொலை பண்ண மாட்டாங்க, அதே மாதிரி வெறின் இந்த ஒரு வார்த்தை இஃப் யூ கிவ் யூ வில் பி த ரூலர் ஆஃப் அரப்ஸ், அரப்ஸுக்கு நீங்கள் ரூலராகவும் இருப்பீங்க, அதே மாதிரி பர்ஷியன்ஸ் வில் பி அண்டர் யூஸ் அண்டர் யூஸ் லைக் யூ பேசிக்லி த என்டையர் ரூலர்ஷிப். த இனிஷியலாக குரேஷ் கொடுத்த அதே ஆஃபர் தான், ரூலர்ஷிப்பு லீடர்ஷிப்பு பேசிக்காக அதே எல்லாத்தையும். பட் இப்போ என்ன, இப்போ இந்த இமோஷனலாக ஒரு சினாரியோவில் கன்வின்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நினப்பில் வந்து தே ஆர் ஆஸ்கிங் திஸ் அகேன். ஆனால் அபுஜஹல் ஆட் பண்ணுறான், இந்த ஒரு நீ ஒரு வார்த்தை கொடுத்தா நாங்கள் வந்து அதுக்கு 10 விஷயம் வில் கிவ் யூ ஸோ மச் மோர் தென் வாட் யூ கேவ் அஸ் அப்படிங்கிற மாதிரி ஹீ இஸ் கிவிங். அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, இதுக்கு நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணும், அஷத் அல்லா இலஹா இல்லல்லா அஷத் அன்ன முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு, தேர் இஸ் நோ காட் பட் காட், அல்லாஹ் தவிர வேறு கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலி யூ ஹவ் டு இன்ஃபார்ம், யூ ஹவ் டு சே தட் அண்ட் யூ ஹவ் யூ ஷுட் கம்ப்ளீட்லி ஸ்டாப். நீ வந்து இது வரைக்கும் வணங்கிட்டு இருந்த அந்த சிலை வணக்கம் எல்லாத்தையும் நீ நிப்பாட்டிட்டு அல்லாஹ் வந்து சொல்லுங்கள், ஐ வில் கிவ் யூ மை வேர்ட் தட் ஐ வில் நாட் ட்ரபிள் யூ அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் சுப்ஹான ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. சொன்னோடனே மறுபடியும் எல்லா டென்ஷன் எப்படி கையை தட்டிட்டு கையை தட்டுறாங்க, கிளாப் தி ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபைனலி சொல்கிறாங்க, யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லா கடவுளையும் ஒரு கடவுளாக மாற்ற சொல்கிறியா நீ? நீ ஆர் ஆஸ்கிங் அஸ் டு சேஞ்ச் ஆல் தி காட்ஸ் இன் டு ஒன் காட், இது என்ன ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயமா இருக்குது, அது இது எங்கள் மனசில் மண்டைகள் எட்டவும் மாட்டேங்குது, இது புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்குது, எப்படி வந்து எல்லா ஐடல்ஸ் எல்லா திங்ஸையும் வந்து எப்படி ஒன்றா மாற்ற முடியும், என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கடைசியில் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க லீடர்ஸ்லாம். இவர் வந்து நம்ம கேட்டது கொடுக்கவும் போகிறது கிடையாது, எதுவும் பண்ண போகிறது கிடையாது, நீங்கள் எல்லாருமே வந்து உங்கள் மூதாதையர்கள் யுவர் ஃபாதர்ஸ்னால் மூதாதையர்கள் உங்கள் மூதாதையர்கள் ஃபாலோ பண்ண அதே ரிலிஜனாக வந்து பிடிச்சிக்கிட்டு இறுக்கி பிடிச்சிக்கிட்டு உண்மையெல்லாம் நம்பிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி கணக்கில் உங்கள் இறுக்கி பிடிச்சிக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு இருங்க, அல்லாஹ் வந்து கடைசியில் உங்களை ஜட்ஜ் பண்ணுவான், ஹீ வில் கிவ் யூ யுவர் ஜட்மெண்ட் அட் தட் டைம் ஜட்மெண்ட் டேல, அது வரைக்கும் நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் அரப்ஸ் ஆல்சோ நோ எவ்ரி திங், ஜட்மெண்ட்டேன்னு ஒன்று வரப்போகுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போகிறான், பட் த ஆரகன்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி பிளைண்டிங் தெம் ஃப்ரம் த ட்ரூத், தட் இஸ் தி ஒன்லி திங். ஸோ அல்லாஹ் வில் ஜட்ஜ் ஹிம் த பிட்வீன் யூ அண்ட் ஹிம், அந்த டைமில் நம்ம பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. வென் தே ஹட் கான், அபு தாலிப் செட் டு த ப்ராஃபிட், சன் ஆஃப் மை பிரதர், தவ் டிட் நாட் ஆஸ் ஐ சா இட் ஆஸ்க் ஆஃப் தெம் எனி திங் அவுட் ஆஃப் த வே. தீஸ் வேர்ட்ஸ் ஃபில் த ப்ராஃபிட் வித் லாங்கிங் தட் ஹீ ஷுட் என்டர் இஸ்லாம். அங்கிள், ஹீ செட், சே தவ் த வேர்ட்ஸ் that through that I may intercede for thee on the day of resurrection. Son of my brother, he said, if I did not fear that Quraysh would think I had but said the words in dread of death, then would I say them. Yet would my saying them be but to please thee. Then when death drew near to Abu Talib, Abbas saw him moving his lips and he put his ear close to him and listened and then he said, my brother has spoken the words thou did bid him to speak. பட் த ப்ராஃபிட் செட் ஐ ஹர்ட் இம் நாட். ஸோ இந்த குரேஷ் மக்கள் போனதுக்கப்புறம் அபு தாலிபும் ரசூல் ஸல்லல்லாஹு ஒன்றா இருக்காங்க. அப்போது அபு தாலிப் கேட்குறாங்க, ஓ சன் ஆஃப் மை பிரதர், நீங்கள் வந்து இந்த மக்கள் இவ்வளோ விஷயம் கொடுக்கும்போது கூட நீங்கள் ஒன்றுமே அவுட் ஆஃப் த வே கேட்கவே இல்லையே, லைக் யூ டென்ட் ஆஸ் ஃபார் ரிச்சஸ், யூ டென்ட் ஆஸ் ஃபார் எனி திங் வேர்ல்ட்லி, இந்த மாதிரி ஒரு விஷயமே நீங்கள் எதுவுமே கேட்கலையே, பட் யூ ஒன்லி ஸ்டக் டு யுவர் மெயின் திங் விச் நீ இனிஷியலேருந்து என்ன கேட்டிருக்கீங்க அந்த ஒரு விஷயம் தான், யூ டென்ட் சேஞ்ச் யர் பாத், யூ டென்ட் சேஞ்ச் யர் இன்டென்ஷன், யூ டென்ட் சேஞ்ச் எனி திங், அதே விஷயத்து தான் கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபு தாலிப் வந்து லைக் எக்ஸ்பிளைன் பண்ணி லைக் ஒரு இது பண்ணுறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு ரொம்ப மனசில் ஒரு ஏக்கம், இந்த மாதிரி அங்கிள் வந்து லைக் ஹிஸ் அங்கிள் ரொம்ப வளர்ப்பு, ஸோ பேசிக்கலி ஹி வாஸ் லைக் அ ஃபாதர் ஃபிகர் டு ஹெம் ரைட், அவங்க தான் வளர்த்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மாதிரி சொல்கிறாங்க, அங்கிள் நீங்கள் நான் சொல்கிற ஒரே வார்த்தையை மட்டும் தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன், நீங்கள் இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்கள், இதை வச்சு நான் வந்து மறுமையில் உங்களுக்காக நான் வந்து என்னோடய இன்டர்செஷன் நான் கொடுக்குறேன், என்னோடய ஷஃபாத நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அபு தாலிப் சொல்கிறாங்க, இந்த குரேஷ் மக்கள் மட்டும் நான் ஒரு பயந்தாங்கோலி, லைக் ஐ எம் சம்படி ஹூ ஸ்கேட், அதாவது இந்த இறந்து போகிறதுக்கு பயந்து அவர் வந்து இந்த இஸ்லாம் அக்செப்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் மட்டும் அவங்க நினைப்பாங்கன்னு என் மனசில் இல்லைனா நான் இப்போவே சொல்லி உங்களுக்கு எதுவும்
உங்கள் மனசுக்கு எது வந்து சந்தோஷத்தை கொடுக்குமோ ஐ வுட் ஹவ் செட் தட், நான் சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த குரேஷ் மக்கள் என்னை கடைசியில் பயந்தாங்கோலின்னு சொல்லி என்னை டீம் பண்ணி அது இறந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேர் எனக்கு வந்துடக்கூடாதுங்கிற ஒரு பயத்தில் வந்து நான் சொல்லாமல் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தென் அப்படியே அவங்க அபு தாலிப் ஸ்லோவாக அப்படியே இறந்து போகிற சுச்சுவேஷன் வருது. இறந்து போகும்போது அப்போது அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு அங்கிள் அண்ட் அபு தாலிப்ஸ் பிரதர் ஆல்சோ, அவங்க பார்க்குறாங்க அபு தாலிபோட வாய் வந்து அசையிறதை பார்க்குறாங்களாம். பார்த்தோன்னே அவங்க காது பக்கத்தில் போகிறாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு ஏதோ கேட்குது அவங்க பேசுனது. அப்போ உடனே வந்து அப்பாஸ் சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, நீங்கள் சொன்ன விஷயத்தை அவர் சொல்லிட்டார், என்னோட பிரதர் சொல்லியாச்சு அப்படின்னு சொன்னேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு எனக்கு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீ இஸ் ஸ்டேயிங் அவே. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் எ பிக் மிஸ்ட்ரி இன் இஸ்லாம். நம்ம இன்ஷால்லா இது வந்து வி வில் ஒன்லி நோ இட் மறுமையில், மறுமையில் போய் நம்ம அபு தாலிப் மீட் பண்ணும்போது தான் வீல் நோ வாட் இஸ் ஹிஸ் ஸ்டேட் அண்ட் வாட் இஸ் திங். ஸோ அன்டில் தென் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டோல்ட் தட் ஹீ டிட் நாட் ஹியர் இட். ஸோ வி வில் க்ளோஸ் திஸ் அட் திஸ். இட் வாஸ் நவு பிகமிங் டிஃபிகல்ட் இன் மக்கா ஃபார் ஆல்மோஸ்ட் ஆல் தோஸ் ஹூ ஹேட் ஒஃபிஷியல் ப்ரொடெக்ஷன். பிஃபோர் ஹீ ஜாயின் த ப்ராஃபிட், அபூபக்கர் ஹட் பீன் அ மேன் ஆஃப் கன்சிடரபிள் இன்ஃப்ளூயன்ஸ், பட் அன்லைக் உமர் அண்ட் ஹம்சா ஹீ வாஸ் நாட் அ டேஞ்சரஸ் மேன் இன் ஹிம்செல்ஃப் and therefore did not inspire fear except in those who had learned to esteem him for spiritual reasons. And when his Islam set a barrier between himself and the leaders of Quraysh, his influence with them decreased almost to nothing, just as it had increased within the community for the new religion. For Abu Bakr, the situation was, moreover, aggravated by his being known to be responsible for many conversions, and it may have been partly in revenge for the Islam of Aswad, the son of Nawful, that one day Nawful himself, Khadija's half-brother, organized an attack on Abu Bakr and Talha, who were left lying in the public highway, bound hand and foot and roped together. Nor did any of the men of Taim intervene against the men of Asad, which suggests that they had disowned their two leading Muslim clansmen. ஸோ இந்த அபு தாலிப் இப்படி இறந்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு ப்ரொடெக்ஷன் இருந்தது வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகுது. பிகாஸ் யூனோ ஹீ வாஸ் ஒன் ஆஃப் த மெயின் சீஃப்ஸ் வாஸ் கிவிங் ப்ரொடெக்ஷன் டு த முஸ்லிம்ஸ். ஸோ ஒன் சீஃப் பேக்கில் இருக்கும்போது ஆப்வியஸ்லி ஒரு பெரிய பவர் இருக்கும். அந்த சீஃப் இறந்து போனதுக்கப்புறம் யூனோ கம்ப்ளீட்லி இட் வாஸ் லைக் த ப்ரொடெக்ஷன் கம்ப்ளீட்லி காணாமல் போய் டிசப்பியர்ட். அண்ட் யூனோ நவ் எவ்ரி ஒன் ஹேஸ் பிகம் லைக் அ ஒரு ஸ்டாக் மாதிரி ஒரு ப்ரே வந்து அவங்கள சேஸ் பண்ணுற அளவுக்கு லைக் தே பிகம் அட்டாக். இது அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவங்க யாருன்னா ஹி வாஸ் பிஃபோர் அன்டில் ஹி பிகேம் முஸ்லீம், இந்த இஸ்லாம் வரதுக்கு முன்னாடி ஹி வாஸ் அ வெரி இன்ஃப்ளூயன்ஷியல் மேன் அண்ட் ஹி வாஸ் வெரி பவர்ஃபுல் அண்ட் ஹி வாஸ் வெரி வெல்த்தி அண்ட் எவ்ரி திங். ஆனால் உமர் அலி தலானும் ஹம்சா அலி தலான மாதிரி ஹீ வாஸ் நாட் அ வெரி யூனோ ஆங்கிரி அண்ட் அந்த 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 கோவம் அண்ட் வெரி ஒரு டேஞ்சரஸாக இருப்பாங்கல்ல அந்த டேஞ்சர் அவங்கள்ட்ட இல்லை. ஹி வாஸ் அ வெரி சாஃப்ட் பர்சன், வெரி வெரி ஸ்பிரிச்சுவல் அண்ட் ஹைலி ரெஸ்பெக்டபிள் ஹைலி இன்டெலிஜென்ட் பர்சன். ஸோ இப்போது இது வந்ததுக்கப்புறம் தென் ஹீ பிகேம் அ பிக் டார்கெட். அதாவது எப்படின்னா எந்த அளவுக்கு ஹை இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி ஒன்ஸ் ஹி அக்செப்டட் இஸ்லாம் அப்படியே ஹீ பிகேம் வெரி பவர்ஃபுல் டார்கெட். உமர் அலி தலானும் ஹம்சா அலி தலானும் ஹீ தே கேனாட் அட்டாக் டைரக்ட்லி, யூனோ தே நோ ஹவு டேஞ்சரஸ் தே போத் ஆர். பட் அபுபக்கர் சித்திக் வாஸ் வெரி கைண்ட் பர்சன் அண்ட் ஐ ஹவ் ஹர்ட் இன் அதர் ஹதீஸ் லைக் பழைய காலத்து ஹதீஸில் ஐ ஹவ் ஹர்ட் ஆஃப் திஸ் நம்ம வி ஹவ் டு வெரிஃபை தி ஆத்தென்டிசிட்டி. அபுபக்கர் சித்திக் தலானும் வாஸ் வெரி க்ளோஸ் இன் கேரக்டர் டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸோ ஹி வாஸ் அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேரக்டரும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேரக்டர் ரொம்ப சிமிலராக இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ இந்த இப்போ இஸ்லாமுக்கு வந்ததுக்கப்புறம் அண்ட் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து நிறைய கன்வர்ஷனுக்கு அவங்க ரெஸ்பான்சிபிளாக இருந்தாங்க. நிறைய பேர் இஸ்லாம் அக்செப்ட் பண்ணதுக்கு ஹீ வாஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். ஸோ ஆப்வியஸ்லி எனிமிட்டி அகேன்ஸ்ட் ஹிம் வாஸ் ஆல்சோ வெரி வெரி ஹை. அண்ட் ஒன் ஆஃப் த மெயின் ரிவெஞ்ச் வந்து என்னாச்சுன்னா இந்த அஸ்வத்னு ஒருத்தர் இருக்கார். இந்த அஸ்வத் யாருன்னா நௌஃபலோட சன். ஸோ இந்த நௌஃபல் யாருன்னா ஹதீஜா நாயகி இருக்காங்களே அவங்களோட ஹாஃப் பிரதர். ஸோ அது பண்ணோடனே இந்த அவரோட சன் இஸ்லாம் அக்செப்ட் பண்ணோடனே ஹீ வாண்டட் டு யூனோ டேக் ரிவெஞ்ச். ஸோ ஒரு நாள் என்னாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அண்ட் தல்ஹா அலி ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு சஹாபாக்கள் அவங்கள என்ன பண்ணுவாங்க, ஒரு நாள் வந்து பார்த்தா ஹைவேயில் வந்து கை கால்லாம் கட்டி கீழே அப்படி ரோட்டில் கிடக்குறாங்க. நவுது பில்லா ரோட்டில் கிடக்குறாங்க. அண்ட் யூனோ இதிலேயே தெரிய வந்துடுச்சு தெய்ம் வந்து அசதுக்கு அகேன்ஸ்டாக போகவே இல்லை. ஸோ இந்த பனு தைமில் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வராங்க. ஸோ இதிலே புரிய வந்துருச்சு தைம் பீப்புள் ஹவ் டிசவுண்ட், இதுக்கு மேலே எங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களும் டிசவுண்ட் பண்ணிடுறாங்க. அஸ்வத் பீப்புள் அட்டாக் பண்ணுறாங்க அண்ட் நோ இன்டர்வென்ஷன் பை தைம். ஸோ இதிலே தெரிய வந்துருச்சு நோ மோர் ப்ரொடெக்ஷன் சொல்லிட்டு. தேர் மே ஹவ் பீன் அதர் இன்சிடென்ட்ஸ் ஆல்சோ. அபூபக்கர் வாஸ் ஆன் இன்க்ரீசிங்லி பேட் டேர்ம்ஸ் வித் பிலால்ஸ் ஃபார்மர் மாஸ்டர் உமையா, த சீஃப் ஆஃப் ஜுமா, அமங்ஸ்ட் ஹூம் ஹீ லிவ்ட். அண்ட் த டைம் கேம் வென் ஹீ ஃபெல்ட் தட் ஹீ ஹேட் நோ ஆல்டர்னேட்டிவ் பட் டு எமிக்ரேட். Having obtained permission from the Prophet, he set out to join those who had remained in Abyssinia. But before he had reached the Red Sea, he was met by Ibn Adunna. At that time,
the head of a small group of Confederate tribes not far from Makkah and allies of Quraysh. This Bedouin chief had known Abu Bakr well in his days of affluence and influence, yet now he had the appearance of a wandering hermit. Amazed at the change, he questioned him. "My people have ill-treated me," said Abu Bakr, "and driven me out, and all I seek is to travel over the face of the earth, worshipping God." "Why have they done this?" said Ibn al-Dughanna. "Thou art as an ornament to thy clan, a help in misfortune, a doer of right, ever fulfilling the needs of others. Return, for thou art beneath my protection." So he took him back to Makkah and spoke to the people, saying, "Men of Quraysh, I have given my protection to the son of Abu Quhafa, so let no one treat him other than well." Quraysh confirmed the protection and promised that Abu Bakr would be safe. But at the instigation of Bani Juma, they said to the protector, "Tell him to worship his Lord within doors and to pray and recite what he will there. But tell him not to cause us trouble by letting him be seen and heard, for his appearance is striking, and he has with him a way, so that we fear lest he seduce our sons and our women." இந்த பர்சிகியூஷன் அபுபக்கர் சித்திகளுக்கு அகேன்ஸ்டாக ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்குது. அப்போ அண்ட் இந்த பிலால் ரலியத்தலானோட ஃபார்மர் சீஃப் ஃப்ரம் ஹூம் அபுபக்கர் சித்திக் நாயகம் பாட் ஹிம் அண்ட் ஃப்ரீட் ஹிம், இந்த உமையாவும் ஹீ இஸ் த சீஃப் ஆஃப் ஜுமா கிளான். ஸோ எல் பேசிக்கலி பர்சிகியூஷன் பயங்கர இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. இது பண்ணோடனே அபுபக்கர் சித்திக் நாயகத்துக்கு ஒரு பாயிண்ட்ல தெரிஞ்சது, இது மாதிரி நம்ம இங்கே இருந்தால் லைக் வி கேனாட் லிவ் இன் பீஸ். அவங்க வந்து ரசூல் சலாஹ்ஸின்ட்டு பெர்மிஷன் கேட்டு, "நான் அபிசினியாக்கு போயிடுறேன்" அப்படின்னு சொல்லி ரசூல் சலாஹ்ஸின் பெர்மிஷனும் கொடுத்துறாங்க. அவங்க அப்படி கிளம்பி போகிறாங்க. போகும்போது என்ன ஆகுதுன்னா, ஸோ ரெட் சியை தான் கிராஸ் பண்ணி போகணும் அபிசினியாக்கு. வில் சி த மேப் ஓவர் ஹியர். ஸோ இந்த ரெட் சியை வந்து பக்கம் போனோடனே என்ன ஆகுதுன்னா, ஹீ இஸ் மீட்டிங் திஸ் பர்சன், ஹிஸ் நேம் இஸ் இப்ன் அத்துகன்னா. இந்த திஸ் பர்சன் இஸ் யாருன்னா, அந்த இடத்துல ஒரு கன்ஃபெடரேட் ட்ரைப் இருக்குது, தே ஆர் ஆலைஸ் ஆஃப் குரேஷ். அந்த ட்ரைபோட ஒரு ஸ்மால் குரூப், ஒரு ஸ்மால் ட்ரைப் தான். அந்த இடத்துல ஒரு ட்ரைப் வாழ்ந்துட்டுருக்காங்க, அதோட சீஃப் வந்து ஒருத்தர் இருக்கார் திஸ் பர்சன். இந்த சீஃப்க்கு வந்து அபுபக்கர் சித்திக் நாயகத்தை வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஹி ஹஸ் நோன் ஹிம் சின்ன அபுபக்கர் சித்திக் நாயகம் வாஸ் அ வெல்த்தி மர்ச்சன்ட், ஸோ ஆப்வியஸ்லி நிறைய ட்ராவல்ஸ் பண்ணுவாங்க, அண்ட் ஹிஸ் நேம் உட் ஹவ் பீன் ஸ்ப்ரெட் அண்ட் எவ்ரிதிங் ரைட். ஸோ நல்லாவே தெரிஞ்சிருக்குது. தெரிஞ்சோடனே என்ன ஆகுதுன்னா, இப்போ பார்க்குறாங்க அபுபக்கர் சித்திக் நாயகம் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ஆகி, இல்லை ஹீ லுக்ஸ் லைக் ஒரு ட்ராவல்டு ஹர்மிட். ஹர்மிட்னா என்னதுன்னா, திஸ் இஸ் அ பர்சன் லிவிங் இன் சாலிட்யூட் ஆஸ் அ ரிலிஜியஸிசம். ஸோ வந்து கம்ப்ளீட்டாக அவங்க ரொம்ப ரிலிஜியஸாக ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் அண்ட் ஒரு தனிமையில். நம்ம இப்போது அந்த செயின்ட்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, இந்த பெரிய தாடி வச்சுரு, லைக் அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல், அவங்க பார்க்கும்போது ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி ஒரு வாண்டரிங் ஹர்மிட் மாதிரி பார்க்குறாங்க. அப்போ இந்த சேஞ்சை பார்த்தோன்னே அவங்க போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி என்ன ஆச்சு, என்ன நீங்கள் இவ்வளோ வெல்த்தியாக முன்னாடி ஒரு பெரிய ஒரு மர்ச்சன்ட்டாக முன்னாடி ஒரு நல்ல ராஜா மாதிரி அந்த மாதிரி ஒரு கெஸ்டில் இருந்திருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு பர்சன் இருந்தீங்க, இப்போ அப்படியே ஒரு தெய்வீகமாக மாறிட்டீங்களா, யூ பிகம் செயின்ட், லைக் என்ன என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்கும்போது, அப்போது அப்புறம் என்ன என்னாச்சு இங்கே வந்திருக்கீங்க, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, "மை பீப்புள் ஹவ் இல் ட்ரீட் மீ, என் பீப்புள் என்னை டிஸ்ஓன் பண்ணிட்டாங்க, என்னை ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணிவிட்டு என்னை துரத்திட்டாங்க. அண்ட் நவ் மை ஒன்லி திங் இஸ் நான் உலகத்துக்கு எந்த மூலையிலும் நான் அகேன்ஸ்ட் அவே ஃப்ரம் தீஸ் பீப்புள் எவ்வளோ தூரத்துனாலும் நான் போயிட்டு என்னோடய அல்லாவை நான் வணங்க வந்திருக்கிறேன்" அப்படின்னு சொன்னோடனே அப்போ கேட்குறாங்க, "இந்த மாதிரி என்ன ஆச்சு, எதுக்கு உங்களை வந்து இந்த மாதிரி ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி, உங்களை எதுக்கு இந்த மாதிரி ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டுட்டு சொல்கிறாங்க, நீங்கள் வந்து உங்கள் கிளானுக்கு ஒரு ஆர்னமெண்ட், யூ ஆர் லைக் அ ஜுவல்லரி, அதாவது யூ ஆர் சம்திங் வெரி ஸ்பெஷல் இன் யுவர் கிளான். அண்ட் ஒரு கஷ்டம் வந்தால் அவங்க கிளானை ஹெல்ப் பண்ணுறது நீங்கள் தான், யூ ஆர் ஹெல்பர் இன் மிஸ்ஃபார்ச்சூன் அண்ட் யூ ஆர் டூர் ஆஃப் லைட். நீங்கள் வந்து ஸோ அபு ரசூல் சல்லாஹ் இஸ்லாம் எந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸ்லாம் கொடுப்பாங்களோ, லைக் ஹவு ஹி வாஸ் வெரி ஸ்பெஷல், அபுபக்கர் சித்திக்னா தான் அதே மாதிரி சொல்கிறாங்க, அதாவது யூ ஆர் அ டூர் ஆஃப் ரைட், நீங்கள் இது வரைக்கும் தப்பு பண்ணதே கிடையாது, நீங்கள் நல்லது செய்வீங்க, யூ ஆர் ஹெல்ப் இன் மிஸ் ஃபார்ச்சூன், ஒரு கஷ்டம் வரும்போது நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க, அண்ட் என்றைக்குமே நீங்கள் மற்றவங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்கு உங்களோட விஷயத்தையும் நீங்கள் லைக் யூ ஆர் சம்படி ஹூ இஸ் ரெடி டு ஹெல்ப் எனி ஒன், உங்களையாக இந்த மாதிரி இல்ட்ரீட் பண்ணாங்கன்னு சொன்னோடனே அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் திருப்பி ரிட்டர்ன் போங்க, உங்கள் இனிமேல் யூ ஆர் அண்டர் மை ப்ரொடெக்ஷன், நீங்கள் நான் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹீஸ் கோயிங் வித் அபுபக்கர் சித்திக் நாயகம் பேக் டு குரேஷ். போயிட்டு அங்கே குரேஷ் மக்கள் அட்ரஸ் பண்ணிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து அபு குஹாஃபா, ஹீஸ் அபுபக்கர் சித்திக் நாயகம், இன்னொரு லைக் ஹிஸ் நேம் வாஸ் அபு குஹாஃபா, இவங்களை இனிமேல் இல்ட்ரீட் பண்ணக்கூடாது, ஹீ இஸ் அண்டர் மை ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொன்னோடனே எவ்ரி ஒன் நோஸ் அபு துகன்னா, இபின் அபு துகன்னா ஆல்சோ. ஸோ சொல்கிறாங்க, ஓகே குரேஷ் மக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பட் இந்த பனி ஜுமா பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்க, இன்னொரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் கொடுக்குறாங்க, சரி அக்செப்ட் பண்ணுறோம் பட் ஆன் ஒன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். அவர் வந்து அவரோட ரிலிஜனை வந்து அவர் வீட்டுக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு வெளியே வந்து எங்களுக்கு தொல்லை கொடுக்க வேணான்னு சொல்லுங்கள், அதை நீங்கள் கொடுங்க, அப்போ நாங்கள் அவர் ப்ரொடெக்ஷன் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னோடனே அப்போது அவர் சொல்கிறாரு, அபுபக்கர் சித்திக் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவங்க இன்னொரு சொல்கிறாங்க, ஏன்னா வந்து ஹீ இஸ் சம்படி ஹீஸ் ஆஃப் வெரி ஸ்ட்ரைக்கிங் அப்பியரன்ஸ், ஏன்னா அவங்கள பார்த்தாலே நிறைய பேர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, இஸ்லாம் அக்செப்ட் பண்ணுறாங்க ஹிஸ் கேரக்டர். யூனோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு திஸ் கோரிலேஷன் இஸ்
between him and Rasul Salaism. Rasul Salaism ku idhe da sonanga avar vandu paathale nariya per Islam accept pandranga ante. Similarly, he they are talking about Abu Bakr Siddiq Nahim also. He's saying, you know, avara paathale people vandu he is seducing our sons and daughters and making them into Islam. Islam convert pannirraru. So avara neenga vandu veetukulle practice panna solunga, veliya vandu onnu thola kudukka koodadhu அப்படின்னு சொன்னோடனே. அப்போது அபுபக்ஸ் நாயம் சரி ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்லேயே கொஞ்ச நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இப்ன துகுன்னா டோல் திஸ் டு அபுபக்கர் அண்ட் ஃபார் அ வைல் ஹி ப்ரேட் ஒன்லி இன் ஹிஸ் ஹவுஸ் அண்ட் மேட் தேர் ஹிஸ் ரெசிடேஷன்ஸ் ஆஃப் த குரான் அண்ட் ஃபார் அ வைல் த டென்ஷன் வாஸ் ரிலாக்ஸ் பிட்வீன் தெம் பிட்வீன் ஹிம் அண்ட் த லீடர்ஸ் ஆஃப் பனி ஜுமா. அபு தாலிப் வாஸ் சக்சீடட் பை அபு லஹப் அஸ் அ சீஃப் ஆஃப் ஹாஷிம் பட் த ப்ரொடெக்ஷன் தட் அபு லஹப் கேவ் ஹிஸ் நெஃப்யூ வாஸ் மியர்லி நாமினல் அண்ட் த ப்ராஃபிட் வாஸ் இல் ட்ரீட்டட் அஸ் நெவர் பிஃபோர். On one occasion, a passerby leaned over his gate and tossed a piece of putrefying offal into his cooking pot, and once when he was praying in the courtyard of his house, a man threw over him a sheep's uterus filthy with blood and excrement. Before disposing of it, the Prophet picked up the object on the end of a stick and said, standing at his gate, O sons of Abdul Manaf, what protection is this? He had seen that the offender was a Shamsite Uqba, stepfather of Uthman and Rukayya's husband. On another occasion, when the Prophet was coming from the Kaaba, a man took a handful of dirt and threw it in his face and over his head. When he returned home, one of his daughters washed him clean of it, weeping the while. Weep not, little daughter, he said. God will protect thy father. So Ibn Dughana sonnadanal Abu Bakr Siddiq Nahim vandu avanga veetla vandu practice panna aarambichaanga. So Quran odra ella avanga veetukulla oralag panna aarambichaanga. So adukapra a little bit relax period avangalukku varudhu. The Bani Juma clan la okay lighter relax kudukranga. இந்த டைமில் என்னாதுன்னா அபு தாலிப் வந்து இறந்து போனதுக்கப்புறம் ஆஸ் வி சா இந்த லாஸ்ட் சாப்டர் அபு லஹப் இஸ் நவ் பிகமிங் த சீஃப் ஆஃப் ஹாஷிம் கிளான். பட் அபு லஹப் ஹீஸ் அ கர்ஸ்ட் பர்சன் இன் குரான் அண்ட் த ப்ரொடெக்ஷன் ஹீஸ் கிவிங் இஸ் வெரி நார்மல். பேசிக்கலி ப்ரொடெக்ஷனுங்கிற ஒரு பேர் சும்மா ஒரு கவர் தான். ஐ டோன்ட் திங்க் த ப்ரொடெக்ஷன் இஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங். அண்ட் ரசூல் சல்லா இஸ்லமோட இல் ட்ரீட்மெண்ட் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு லெவலை விட பயங்கர ஹையாக போயிடுச்சு. தஸ் ஹீஸ் ட்ரீட்டட் ஆஸ் நெவர் பிஃபோர். ரொம்ப மோசமாக போயிடுச்சு. எந்த அளவுக்கு போச்சுன்னா ஒரு நாள் ரசூல் சல்லாஸ்மி குக் பண்ணிட்டுருக்காங்க அவங்க வீட்டுக்குள்ளே. ஸோ மேபி அவங்க கிச்சன் கொஞ்சம் வெளியே லைக் நியர் த கேட் அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பாசர் பாய் என்ன பண்ணுறாரு, ஹீஸ் த்ரோயிங் அ பீஸ் ஆஃப் பியூட்ரிஃபைங் ஆஃபல். ஆஃபல்னால் என்னதுன்னா இட் இஸ் லைக் அ டீகம்போசிங் அனிமல் ஃப்ளஷ். இந்த அனிமலோட மீட் வந்து டீகம்போஸ் ஆகி அழுவி போய் கெட்டு போய் நாத்தடிச்சு ஸ்தவரலாம் நாத்து அடித்து கிடக்கும்ல, அதை தூக்கி அவங்க ரசூல் சல்லாஸ்மில் பாட்டுக்குள்ளே தூக்கி போட்டுறாங்க. இதை ரசூல் பார்த்தாங்களா பார்க்கலான்னு தெரியல, பட் யா தூக்கி போட்டுறாங்க. ஏன்னா திஸ் these people have gone to the cheapest level maximum, you know, idhukku mela or cheap or manusan poga mudiyuma theriyala, you know, hatred irukkalam okay you become an enemy is fine, you know, going to cheap levels like this or or meat and the or human or flesh la irukra and alugivi pona flesh thooki vanda avanga pot la thooki potran. One more instance, rasul sallallahu alaihi wasallam avanga veetu vaasal la nindu tholivittirukanga. Tholivittu irukumbodhu enna avudhuna or sheep oda uterus. யூட்ரஸ்னால் ஃபீமேல் பாடி பார்ட். ஸோ அந்த ஷீப்போட ஃபீமேல் பாடி பார்ட்டை எடுத்து இட் வாஸ் ஃபில்ட் வித் பிளட் அண்ட் எக்ஸ்க்ரிமெண்ட். அந்த ஸோ யூட்ரஸ்குள்ளே வந்து அந்த ஷீப்போட பிளட்டும் இருக்குது, ஃபுல்லாக ரத்தம் ரத்த பேசிக்கலாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அந்த ஷீப்லேருந்து எடுத்து அதுக்குள்ளே வந்து அந்த ஷீப்போட எக்ஸ்க்ரிமெண்ட்னால் வந்து ஸ்டவ்லாம் இட் இஸ் த டூ பாத்ரூம் ஆஃப் த ஷீப். அது ஃபுல் ஃபில்டாக இருக்குது. அதை தூக்கி என்ன பண்ணுறாங்க ரசூல் சல்லாஸ்லாம் அவங்க தொழுவிட்டு இருக்கும்போது அவங்க முதுலேயே வந்து அப்படியே போட்டுறாங்க அவங்க சுஜூத் பண்ணிட்டு இருக்கும்போது. அதை வந்து இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த புக்கில் மென்ஷன் இல்லை, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க டாக்டர் ஃபாத்திமா நாயகி இருந்தாங்க. அவங்க ஃபாத்திமா நாயகி அதை பார்த்து வந்து அழுவ ஆரம்பிச்சிட்றாங்க. ஆப்வியஸ்லி வாப்பா இந்த மாதிரி ஒரு ஆள் ட்ரீட் பண்ணும்போது இமேஜின் ஒருத்தவங்க தொழுவிட்டுருக்காங்க அவங்க அவங்க முதல் வந்து அதை யூனோ ஹவு ஹெவி இட் வில் பி ஆல்சோ அந்த பாடி பார்ட் அதை தூக்கி போட்டோடனே அவங்க அப்புறம் அது ஃபாத்திமா நாயகி இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஐ டோன்ட் நோ அல்லாஹ் ஆலம். ஸோ வாட் எவர் இட் இஸ் த திங் அப்புறம் ரசூல் சல்லாஸ்மி எடுத்து வச்சுட்டு அந்த ஆப்ஜெக்ட்டை கேட்குறாங்க, எந்திரிச்சு கேட்குறாங்க இந்த மாதிரி அப்துல் மனாஃப்ஸோட சன்ஸ் அதாவது அப்துல் மனாஃபோட சன்ஸ் தான் இவங்க பீப்புளெலாம் என்ன கைண்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் நீங்கள் கொடுக்குறீங்க, வாட் இதுக்கு பேர் ப்ரொடெக்ஷனா, வாட் ஆர் யூ கைஸ் டூயிங், வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் ஹி சீயிங் தட் திஸ் பர்சன் ஹூ டிட் இட் வாஸ் ஒரு ஷம்ஸ் கிளான்லேருந்து உக்பான்னு சொல்லிட்டு இவங்க உஸ்மான் ரலியத்தலான் அந்த கலிஃபா இருக்காங்களா உஸ்மான் ரலியத்தலான் அவங்களோட ஸ்டெப் ஃபாதர் ஆக்சுவலி. ஸோ கேட்குறாங்க என்ன கைண்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் நீங்கள் கொடுக்குறீங்க. பேசிக்லி ஹி இஸ் லைக் அ சமந்தி. ஏன்னா உஸ்மான் ரலித்தலா ஹேஸ் மேரிட் ரசூல் சல்லாஸ்லம்ஸ் டாட்டர் ஸோ அண்ட் ஹிஸ் ஸ்டெப் ஃபாதர் ஸோ இட் ஆல்மோஸ்ட் லைக் அ ஃபாதர் ஆஃப் உஸ்மான் ரலித்தலா. ஸோ அவங்களோட சம்மந்தி. ஸோ கேட்குறாங்க என்ன கைண்ட் ஆஃப் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க புரியல, இது என்ன ப்ரொடெக்ஷன் சொல்லிட்டு வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் மோர் ஒகேஷன் என்ன ஆகுதுன்னா ஒரு பர்சன் ரசூல் சல்லாஸ்லம் காபாலேருந்து தொழுவிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. கையில் அப்படியே மண் எடுத்து ரசூல் சல்லாஸ்லம் முகத்திலே தூக்கி வீசுகிறாங்க அண்ட் முகத்துலேயும் அவங்க மண்டையிலையும்
வீசுகிறாங்க, தூக்கி வீசுகிறாங்க. யூனோ வீட்டுக்கு வந்தோடனே அப்போ அவங்க ரசூல் சலாம் டாட்டர்ஸ்லாம் வந்து அழுவிக்கிட்டே என்ன பண்ணுறாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணி க்ளீன் பண்ணுறாங்க, ரசூல் சலாம் வந்து கழுவி விடுறாங்க. அப்போ ரசூல் சலாம் சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வில் ப்ரொடெக்ட் யுவர் ஃபாதர், நீங்கள் வந்து டோன்ட் வரி அபவுட் திஸ். ஸோ யூனோ இதெல்லாம் கேட்குறதுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் சம்திங் யூனோ ஜஸ்ட் இமேஜின் திஸ் இஸ் பீங் டன் டு டோன்ட் ஈவன் கோ டு தி ரசூல் சலாஹ் இஸ்லாம், அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஜஸ்ட் இமேஜின் ஒரு ஹியூமன் டு அன் அதர் ஹியூமன் பீங், ஜஸ்ட் சம்திங், ஒரு பேசிக் ஹியூமனிட்டி. ஒரு ஆள் முகத்தில் வந்து தூக்கி மண்ணை வீசுனா, யூனோ இது ஒரு பச்சை பிள்ளைங்க பண்ணுவாங்க, கிட்ஸ் பிளே டூ திஸ் வித் வென் தேர் பிளாய் பிளேயிங் வித் சாண்ட் அண்ட் ஸ்டப் அண்ட் ஈவன் தென் தி டோன்ட் த்ரோ இட் ஆன் த ஃபேஸ், தே ஜஸ்ட் த்ரோ இட், அதை மாதிரி சும்மா லைட்டாக தூக்கி போடுவாங்க. த்ரோயிங் அவுட் ஆஃப் இன்சல்ட் அண்ட் யூனோ டேக்கிங் த பாடி ஆஃப் இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் புட்டிங் ஆன் டாப் ஆஃப் சம்படிஸ் ஹெட், ஜஸ்ட் இமேஜின் வாட் கைண்ட் ஆஃப் டீக்ரேடேஷன் திஸ் இஸ் யூனோ. இது நம்மளால் இமேஜினே பண்ண முடியாது. ஆஸ் அஸ் ரசூல் சல்லா இஸ்லம் யூனோ ஹி ஹவு ஹி கிராஸ் திஸ், we can never ever ever imagine this. Sorry, due to time constraints we can end the session today. Next session vandu we'll continue the remaining of this chapter. This next portion is going to be about Taif, Rasul sallallahu alaihi wasallam's journey to Taif and how the incidents surrounding that. So in the session apathi any feedback any doubts irundha ipo tharalama kekkala, now we can dedicate the time for that and then we can proceed to the dua. Okay, I think we can proceed with the dua and we request all of you to unmute your mics and amen sonna romba nalla irukum adu sunnathana valakkamum irukku. A'udhu billahi minash shaitani rajim, bismillahir rahmanir rahim, alhamdulillahi rabbil alamin, allahumma salli ala sayyidina wa habibina wa nabiyyina wa maulana muhammadin wa ala ali sayyidina muhammadin wa barik wa sallim alayhi, allahumma innaka afuwwun kareemun tuhibbul afu fa'fu anna ya kareem ya rahim ya allah, hasbunallahu ni'mal wakeel ni'mal maula wa ni'mal nasir, allahumma ajirna minan nar, allahumma ajirna minan nar, allahumma ajirna minan naris salimin wa adkhilnal jannatal bisal سلام العامنين وقنا ربنا شر الظالمين فانصرنا على القوم الكافرين يا الله يا رحمن يا رحيم எங்கள் குடும்பத்தார்களும் எங்கள் பெற்றோர்கள் சகோதரி சகோதரர்கள் உற்றார் உறவினர்கள் மனைவி மக்கள்மார்கள் நண்பர்கள் நண்பர்களுடைய குடும்பத்தார்கள் உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லீம் மூமிமார்களை பாவங்களை மன்னித்தல் வாயா நாயனே, யாரெல்லாம் எங்களை நேர்வழியிலே செலுத்திவிடு யா அல்லாஹ், வழிகேடர்களின் கூட்டத்தில் விட்டு எங்களை பாதுகாத்துவிட நாயனே, யாரெல்லாம் உன்னுடைய ஹபீப் எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹப்பத்தால் எங்கள் உள்ளங்களை நிறைப்பு வையா அல்லாஹ், எங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வாயா நாயனே, யாரெல்லாம் அவர்கள் எங்களை எவ்வாறு நேசிக்கணுமோ எவ்வாறு நாங்கள் அவர்களை புரிந்து கொள்ளணுமோ அவ்வாறு அவர்களை நேசிப்பதற்குரிய பாக்கியத்தையும் தௌஃபீக்கும் எங்கள் தந்தல்வாயாக நாயனே, யாரெல்லாம் எங்கள் பாவங்களை மன்னித்தல்வாயா யாரெல்லாம், யாரெல்லாம் மறுமையில் உன்னுடைய ஹபீப் எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடவே இருக்கும் பாக்கியத்தை எங்கள் தந்தல்வாயாக நாயனே, நாங்கள் கபூர்லேருந்து எழுப்பப்பட்ட அந்த ஒரு நொடியிலேருந்து மறுமை முழுவதும் அவர்கள் கூடவே இருக்கணும் யாரெல்லாம், யா அல்லாஹ் எங்கள் இல்மை அதிகப்படுத்திக் கொள்வாயா நாயனே, எங்கள் பரக்கத்தை ரஹமத்தை அதிகப்படுத்திக் கொள்வாயா யா அல்லாஹ், யா அல்லாஹ் உன்னுடைய கருணைக்கு கீழே வரக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக நாயனே, உன்னுடைய கருணையை பெற்றோர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயா யா அல்லாஹ், அல்லாஹும் ரப்பிர் ஹம் ஹுமா கமா ரப்பயானி சகிரா, யா அல்லாஹ் எங்கள் இல்மை அதிகப்படுத்திக் கொள்வாயாக நாயனே, யா அல்லாஹ் இந்த செஷனில் யார் யாரெல்லாம் பங்கேற்றாலோ அவர் அனைவர்களை பாவங்களையும் மன்னித்தல்வாயாக நாயனே, யா அல்லாஹ் உன்னிடம் சத்தியம் செய்து வந்திருக்கிறோம் யா அல்லாஹ், அந்த சத்தியத்தை நினைவு கூர்ந்து வாழக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக நாயனே, அந்த சத்தியத்தின் பிரகாரம் வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயா யா அல்லாஹ், ரப்பனா அதினா ஃபித் துன்யா ஹசனத்தம் ஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தம் வகினா அதாபன்னார் வா அதுகில்னல் ஜன்னத்தல் மா برار يا عزيز يا غفار يا رب العالمين اللهم صل وسلم وبارك على رسولك سيدنا محمد عليه وصحبه عدد ما في علم الله صلاه دائمه بدوام ملك الله سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Jazakallah khairan everyone and thank you for attending the session. Inshallah, adutha session la sandhippom.